ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஜென்ரலான வீடியோ தான். இது ஒரு யங்ஸ்டர்ஸ் இல்லை இப்போ இருக்கிற ஒரு ஃப்யூச்சர் டே இப்போ ஒரு போகிற 2K கிட்ஸ் அவங்களுக்கான ஒரு இது ஒரு சிம்பிளான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Why love nowadays convert to insects? அப்படின் தான். ஸோ ஏன் வந்து இப்போ இருக்கிற லவ்வர்ஸ் இருக்கட்டும் எல்லாமே சொல்லுவாங்க, எனக்கு 90 kids இப்போ இருக்க இப்போ இருக்கிற 2K kids லவ் வந்து லவ்வே இல்லை, இது வந்து அவங்க சும்மா அஃபெக்ஷனுக்காக பண்ணுறாங்க, டைம் பாஸ்க்காக பண்ணுறாங்க. இப்போ இருக்கிறவங்க எல்லாமே சும்மா வந்து ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரியான ஒரு வார்த்தை தான் நீங்கள் அதிகமாக சோஷியல் மீடியாவில் நிறையா கேட்டிருப்பீங்க, அது போக நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ ஏன்னா சின்ன வயசுலேயே லவ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இது சின்ன வயசுலேயே இதுதான் என் ஒய்ஃபு, இதுதான் என் ஹஸ்பண்ட், அந்த மாதிரிலாம் அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணி நிறையா வந்து சோஷியல் மீடியாவில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் வந்து இப்போ இருக்கிற லவ்லாம் செக்ஸுக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இப்போ இருக்கிறவங்க வந்து ஒரு ஃபன்னாக பண்ணிட்டு போயிடுறாங்க, நான் ஆக்சுவலி லவ்வே கிடையாது. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு லவ் வந்து ஏன் ஒரு செக்ஸுக்கு கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவங்களோட ஒரு லவ் வந்து அந்த லவ் வந்து அவங்களோட லவ் ஸ்ட்ராங் ஆகுது, அவங்களோட அஃபெக்ஷன் வந்து ஒரு ஒரு பர்சன் வந்து ஒரு வெளியே இருக்கிற ஒரு பர்சன் வந்து அவங்க வந்து அவங்களோட லவ் அஃபெக்ஷனோ அவனோட லவ் கேரிங்னால அவங்களோட ஒரு பாடி நீடட்ஸும் இல்லை அவங்களோட வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்து அவங்க வந்து ஒரு கன்வெர்ட் ஆகுது அது செக்ஸுக்கு. ஏன் அப்படின்னா அது வந்து அவங்க தப்பு பண்ணுறாங்க தப்பு பண்ணலை அப்படின்றது இல்லை. ஸோ ஏன்னா இப்போ எல்லாமே ஜென்ரலாக எடுத்துக்கிட்டால் ஒரு செக்ஸ்ன்னு சொன்னாலே அது பேடான இமேஜாக மட்டும்தான், ஒரு பாடியான ஒரு சாயில்மான நீட்ஸ் மட்டும்தான் எல்லோரும் பார்க்குறீங்க. ஸோ அதனால் எல்லா மைண்ட்லேயுமே இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவான தாட்டை முதல் எடுத்துருங்க. ஏன்னா செக்ஸுன்னு ஒரு செக்ஸ் எஜுகேஷன் இல்லாமல் இப்போ நிறைய பேர் நிறையா இடத்துல தப்பு நடக்கிறதுக்கான ரீசனுமே இதுதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாருக்குமே செக்ஸ் எஜுகேஷன் பற்றி எல்லாமே இல்லாமல் இருக்குது. ஸோ செக்ஸ் எஜுகேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு லைஃப்பில் அப்படின்ற யாருக்குமே தெரியல. ஸோ அது படிச்சுட்டாங்க, அதை பற்றி நாலேஜ் இருக்கு அப்படின்னா அவங்க எந்த இடத்துலையும் தப்பு நடக்காது. ஸோ இப்போ இருக்கிற லவ் எல்லாமே செக்ஸுக்கு கன்வெர்ட் ஆகிற ரீசன் இதுதான். எல்லாமே அவன் மேலே வச்சுருக்க ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு 6 months 1 year பழகிட்டு ரொம்ப அட்ராக்ஷன் இருக்குது, எனக்குள்ளே அவனுக்குள்ளே அட்ராக்ஷன் இருக்குது. அவங்களோட அட்ராக்ஷன்ஸும் அவங்களோட கன்வெக்ஷன்ஸும் அவங்களோட அப்ரோச்சும் வே ஆஃப் லவ்விங் அண்ட் கேரிங் இதனால தான் ஒருத்தவங்க வந்து லவ்லேருந்து ஒரு செக்ஸுக்கு கன்வெர்ட் ஆகிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா அந்த கன்வெர்ட் ஆகிறதுனால அது வந்து அவங்க வந்து ஒரு அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு மேரேஜ்லேயோ அந்த மாதிரியோ போய் ஒரு எண்ட் ஆகுது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு சின்னதாக வீட்டில் பார்க்காத கேர் வந்து வெளியே காமிச்சாங்க அப்படின்னா அது வந்து எல்லா மேல் அண்ட் ஃபீமேல் எல்லாமே அந்த ஒரு இதில் உலக தான் செய்வாங்க. ஸோ அதனால் இப்போ இருக்கிற ஜென்ரலாக எல்லாமே ப்ராக்டிக்கலாக எடுத்துக்கிட்டு இப்போ நிறையா டிவி ஷோஸ் வந்துருச்சு, அந்த மாதிரி நிறையா டெலிவிஷன் ஷோஸ்லாம் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறையா டெலிவிஷன் ஷோஸ் வந்துச்சு. ஸோ அந்த ஷோஸ் மூலமாக நிறைய பேர் நாலேஜ் கெயின் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு இப்போ ஒரு லவ்ன்றது வேறையாக போயிடுச்சு, லவ்ன்றது வந்து ஒரு வேல்யூபிள் இல்லாமல் ஒரு திங்க், லவ்னா எல்லாமே இப்போ இருக்கிற நார்மல் எல்லாரோட மைண்ட் செட்லேயும் இருக்கிறது ஒரு செக்ஸ் அப்படின்னா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா ஒரு பாடி நீடெடுக்காக மட்டும்தான் நீ அவங்க அந்த மேல் கூடயோ ஃபீமேல் கூடயோ பழகிற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஃப்ரேம் மட்டும்தான் எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவான ஒரு தாட்டு எல்லா பீப்புள்கிட்டையுமே இருக்குது. ஸோ அப்படி கிடையாது, ஒரு லவ்னா அவங்க வந்து ஒரு லவ்விங்காக கேரிங்காக அவன் வந்து ரொம்ப ஆசையாக அந்த மாதிரி வந்திருப்பான், அவனோட அட்ராக்ஷன் இருக்கட்டும் அவன் பார்த்துக்கிற விதம் இருக்கட்டும் இவங்களை வந்து. ஸோ ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பில் அதை எண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிலேஷன்ஷிப் கண்டினியூ பண்ணணுன்றும்போது அந்த ஒரு லவ் வந்து ஒரு செக்ஸில் கன்வெர்ட் ஆகி அவங்க வந்து ஒரு ஆக்சுவலி ஒரு ஃபிசிக்கலான ஒரு நீட்ஸ் இருந்தால் மட்டும்தான் நமக்குள்ளே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பில்டிங் ஒரு பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தா ஆகுது அவங்க சைடில் இருக்கிற ஒப்பீனியன். ஆக்சுவலி லவ்னா வந்து எல்லாருமே அவங்களுக்கு மேலே இருக்கிற ஒரு கேரிங் இருக்கட்டும், அவங்க பேரண்ட்ஸ் தாண்டி ஒருத்தன் வெளியே கேரிங் காமிக்கிறாங்க அதான் லவ். ஸோ அது வந்து கன்வெர்ட் ஆகிறது வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனில் ரொம்ப ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கான ரீசன்ஸுமே இதுதான், அட்ராக்ஷன், கன்வர்ஷன்ஸ், வே ஆஃப் அப்ரோச், அவங்க பார்த்துக்கிற விதம். ஸோ இந்த மாதிரி தான் அவங்க கன்வெர்ட் ஆகுது. ஸோ ஏன்னா இப்போ இருக்கிறவங்க வந்து ரொம்பவுமே ட்ரெண்டிங்காக இருக்கேன், நான் ட்ரெண்டாக இருக்கிறேன், நான் ட்ரெண்ட் ரொம்ப ட்ரெண்டானவங்க ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி தான் நான் ட்ரெண்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த உலகம் ட்ரெண்டாக இருக்க முடியும், நானும் ட்ரெண்டாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களோட லைஃப்பை அவங்களே ஸ்பாயில் பண்ணுற மாதிரி நடந்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் என்ன மாதிரி
சுச்சுவேஷனில் எப்படி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்குள்ளே ஒரு ஐடியா இருக்கும், அவங்களுக்குள்ளே ஒரு திங்க் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணி போனாங்கன்னா அது பெட்டராக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற எல்லாருக்குமான இமேஜ் வந்து இப்போ எல்லாம் லவ் பண்ணுற எல்லாமே செக்ஸுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ஃப்ரேம் இருக்குது. ஆக்சுவலி செக்ஸுன்னா வந்து ஒரு பேடான இமேஜாக பேடான திங்காக எல்லாமே யோசிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. எல்லாமே அந்த ஒரு செக்ஸ் எஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆக்சுவலி அது ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் யாரும் பார்க்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா ஃபாரின்லலாம் ஏன் அந்த மாதிரிலாம் இல்லை, ஒரு ஃபாரினில் ஒரு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ஹக் பண்ணுறாங்க ஒரு மேல் ஃபீமேல் அப்படின்னா அது வந்து எல்லாமே ஒரு விசித்திரமாக பார்ப்பாங்க. இதே ஒரு ஃபாரினில் பண்ணாங்க அப்படின்னா அது நார்மல். ஸோ ஏன்னா அப்படி நார்மலாக இருக்கனால தான் அந்த நாட்டில் அதிகமாக தப்புகள் நடக்கிறது இல்லை, எந்த ஒரு ஹராஸ்மெண்ட்ஸும் நடக்கிறது. ஸோ இந்த தமிழ்நாட்டில் இருக்கட்டும் இந்தியாவில் இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒரு மேல் ஃபீமேல்னால் வந்து பிரித்து பிரித்து பார்த்து அந்த மாதிரி ஒரு பாடி ஷேமிங் இந்த மாதிரிலாம் அவங்களோட வே ஆஃப் ஒரு பார்வை இருக்கட்டும் அந்த மாதிரி தப்பான பார்வை மட்டும்தான் அவங்க வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே பீப்புள்ஸ் எல்லாமே மனுஷங்க எல்லாருமே ஈக்குவல் ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஈக்குவல் ரெஸ்பெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாமே அவங்கவுங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸாகவோ அந்த மாதிரி பார்க்குற ஒரு பர்சனாக இருந்தீங்கன்னா எங்கேயுமே தப்பு நடக்காது. ஸோ இதில் வந்து லவ் கன்வெர்ட் ஆகிற ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க லவ் பண்ணுற ஒரு டீப்பான லவ் தான். அந்த டீப்பான லவ் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும்னு சொல்லி அவங்க ஃபிசிக்கல் நீட்ஸில் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க தப்பாக ரைட்டான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னேன்னா இது ஒரு சப்ஜெக்ட் ஓரியன்டாக போயிடும். ஸோ அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன்.